ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கு என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா, க்ளூவும் ஷாம்பு ஆட் பண்ணால் ஸ்லைம் வருமா அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் க்ளூ ஆட் பண்ணியிருக்கேன். க்ளூ ஆட் பண்ணக்கப்புறம் நான் க்ளீனிங் ப்ளஸ் ஷாம்பு எடுத்து பாதி ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பாதி தான் ஆட் பண்ணேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு நல்ல திக்னஸாக நல்லாயிருக்கு அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஓகே, இன்னும் கொஞ்சம் பாதியும் ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் அந்த பாதியும் ஆட் பண்ணேன். ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா அந்த திக்னஸ்ஸு நல்லா இருந்துச்சு. நீங்கள் போராக்ஸ் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆஃப் ஆஃப் டீஸ்பூனாக பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்லைம் அழகாக ஒரு ஃப்ளஃபியாக வரும். நான் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். நீங்கள் வந்து எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ அவ்வளோ ஸ்லைம் சூப்பராக வரும். நான் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ஸ்லைம் வராமாரி தெரியல. நான் என்ன பண்ணேன், ஓகே 1 hour அதை அப்படியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே ஓரமாக வச்சிட்டேன். 1 hour அப்புறம் எப்படி இருந்துச்சுன்னா, தண்ணி மேலே தேங்கி இருந்தது. ஸ்லைம் செம்ம ஃப்ளஃபியாக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்லைம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.